இந்தியாவில் பாஜக நடத்திய ஒவ்வொரு யாத்திரையின் போதும் இந்திய மக்களுடைய ரத்தமும் சதையும் சாலைகளில் சிந்தியதை இந்திய வரலாறு பதிவு செய்தே வந்திருக்கிறது. அவங்க எதுக்காக இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், 50% பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த இந்துக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் மெடிக்கல் சீட்லன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை மறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. உண்மையில் பாஜகவினுடைய இந்த யாத்திரையே அவங்க பொதுவாக வந்து இந்துக்கள்னு பேரை சொல்லி இந்து மக்களுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அவர்களுடைய கோரிக்கை, அடிப்படையான கோரிக்கை எதையும் செய்யாமல் ஏமாற்று வேளையில் நடத்துவதற்காக அதை மடமாற்றுறதுக்காக செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிற போது அதை மாற்றுவது என்கிற, மடைமாற்றுவது என்கிற பேரில் திசை திருப்புவதற்காக கழகங்களை அவர்கள் உருவாக்கப் போகிறார்கள். இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க, மண்டைக்காடு கலவரம் வந்த பிறகு தான் பிஜேபி வளர்ந்தது. கோயம்புத்தூரில் அவங்க கலவரம் நடத்தி தான் வளர்ந்தாங்க. இந்தியாவின் எந்த பகுதியிலும் கழகம் இல்லாமல், கொலைகள் விழாமல் பிஜேபி ஒரு காலமும் அவர்களால் வளரவே முடியாது. அதுதான் உங்களுடைய இயல்பு. நீதிமன்றத்திலே இவங்க வாக்குறுதி கொடுக்கறாங்க, உத்தரவாதங்களை கொடுக்கறாங்க, கொரோனா வழிமுறைகளை கடைபிடிப்போம், கூட்டம் கூடாது, மக்கள் திரளாக வரமாட்டாங்க, நிறைய விஷயங்களை முன் வைக்கிறாங்களே. முன் வச்சிருக்காங்க. நீங்க இந்த கோர்ட்டை சொல்றீங்க, சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க கல்யாண் சிங்னு ஒரு முதலமைச்சரா இருந்தவர் சொன்னாரு, பாபர் மசூதியை நாங்கள் பாதுகாப்போம், ராணுவம் எல்லாம் தேவையில்லைன்னு. அது சதி என்று எங்களை போன்றவர்கள் சொன்னோம். இல்லை, அவர் பாஜக சங் பரிவாரத்தினுடைய இயல்பு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க, பொய் பேசுவாங்க, கோர்ட்டுங்கிறதுனால அவங்க நேர்மையாக இருப்பாங்கலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு உடைச்சிட்டாங்களே. நீங்கள் ஏதோ வந்து நல்ல பிள்ளை மாதிரி நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க எனவே அப்படி இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எப்படி ஏற்க முடியும்? தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாஜக அரசு எனக்கு ஜிஎஸ்டி கொடுக்கல, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்கல, ஐஜிஎஸ்டி 2017-18 கொடுக்க வேண்டிய 4,000 கோடி கொடுக்கல, வருவாய் பற்றாக்குறைக்கு ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன பணத்தை நமக்கு கொடுக்கல, 4,075 கோடி ரூபா கொடுக்கல, எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கல, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிட எம்என் ரேகாவுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. இதையெல்லாம் திசை திருப்புவதற்காகத்தான் இவர்கள் முன்வைக்கிறார்களே தவிர, உண்மையில் முருகன் பேர் நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசியல் யாத்திரைக்கு வேல்னு எதுக்காக பேர் வைக்கிறீங்க? முருகனுடைய வேலை நீங்கள் எதுக்கு பறிக்கிறீங்க, தட்டி பறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அதில் ரைட் இருக்குது? யூ ஹாவ் நோ ரைட். அதாவது நண்பர் நாராயணன் சில விஷயங்களை கேட்டார், கடந்த 2 வருஷத்தில் ஏதாவது நடந்தான்னு. அவருக்கு ஒன்றே ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன், ராமநாதபுரத்தில் அவங்களுடைய கட்சி நிர்வாகி அஸ்வின்குமார் என்பவர் தாக்கப்பட்டார். தாக்கப்பட்டவுடனே திரு ஹெச் ராஜா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், மேலும் இவ்வாறு தாக்குதல் நடத்தியவர்கள் நிதானமாக அருகாமையில் உள்ள மசூதிக்கு சென்று தொழுகை நடத்தி சென்றுள்ளார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நண்பர் நாராயணன் அடுத்த நாள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், என்ன ராமநாதபுரம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் கையில் போயிடுச்சா, போலீஸுக்கிட்ட கொடுங்க இல்லைன்னா இராணுவத்துக்கிட்ட கொடுங்கன்னாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் குற்றவாளிகளை கண்டுபிடித்தார்கள், குற்றவாளிகளில் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது. உண்மையா இல்லையா? உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை தான் செய்கிறீங்க. தென்காசியில் நீங்கள் கேட்டீங்க, தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது, சரி குண்டு வெடிச்சிருச்சு யாருன்னு தேடிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இஸ்லாமியர்களை அணிகிற தொப்பியை போட்டிருக்காங்க. பிறகு என்னென்னு தேடி பார்த்தா இவங்க அமைப்புகளை சேர்ந்தவங்களே குண்டு வைக்கிறாங்க. நீங்கள் இந்த சதியை நீங்கள் எப்படி பாருங்கள், அதாவது இவங்களே இவங்க ஆஃபீஸுக்கு குண்டு வைக்கிறது, அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வைத்தது மாதிரி தோற்றம் வருவதற்கு அந்த இடத்துல அந்த தொப்பியை போடுறது, பிறகு கோர்ட்டுக்கு போய் அது தண்டனை அடைஞ்சாங்களா இல்லையா? வேணுகோபால் கமிஷன் உங்களை பற்றி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கா இல்லையா? நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு இதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வேணுகோபால் கமிஷன் வெற்றிவேல் யாத்திரை அப்படின்னு இவங்க முன்னெடுக்கக்கூடிய இந்த யாத்திரை மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு முகாந்திரம் இல்லாமல் இதை சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இல்லை 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 இல்லை, ஒரு நிமிஷம் ஆசிலே, நான் அதைத்தான் கேட்குறேன். நீங்கள் இந்தியாவினுடைய வரலாறு முழுவதும் சரி, தமிழகத்தில் பாஜக இதுவரை தமிழகம் முழுவதும் தமிழக விவசாயிகள் அல்லது தொழிலாளிகள் அல்லது பெண்கள் அல்லது தலித்துகள் இப்படி
சாதாரண மக்களுடைய கோரிக்கை குறித்து அல்லது இந்தியா முழுவதும் எங்கேயாவது இடஒதுக்கீட்டிற்காக அல்லது இந்தியா முழுவதும் எங்கேயாவது சாதாரண மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்துக்களின் கோரிக்கை தான் அதை முன்வைத்து எங்கேயாவது போயிருக்காங்களா? இல்ல நாராயணன், இப்ப இந்த வாரத்துல கூட இது வேளாண் சட்டங்களை பத்தியும் மக்கள் கிட்ட எடுத்து செல்ற ஒரு எதுக்கு வேல் வைக்கிறீங்க, எதுக்கு வேல் என்று வைக்கிறீங்க நீங்க? அதுலதான் நான் சொல்ல விரும்புறேன், நீங்க அதை போய் சொல்லுங்க. நீங்க வந்து முருகன் கையில் இருக்க வேலை நீங்க ஏன் திருடிட்டு போறீங்கன்னு கேட்கிறேன். அது அனைத்து மக்களுக்குமான தோழர் திருமா சொன்னது மாதிரி, திமுகவில் இருக்கிறவருக்கும் முருகன் பிடிக்கும், காங்கிரஸ்ல இருக்கவருக்கும் பிடிக்கும். அந்த வேலை நீங்க மட்டும் எதுக்கு பிடிங்கிட்டு போறீங்க? அனைத்து மக்கள்னா இல்ல பாஜகவும் அடங்கும் தானே, அவங்களுக்கும் பயன்படுத்துவது? இல்ல 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 இல்ல, நீங்க நீங்க மத மத அடையாளங்களை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துறீங்க. ஆனா அடிப்படையிலேயே அவரு கூட சொன்னார் இடஒதுக்கீடு சம்பந்தமா. நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் இன்னைக்கு கொரோனா தமிழ்நாட்டில் இந்த அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறதுன்றா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புங்க, கிராமப்புறத்தில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு துணை சுகாதார நிலையத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை பார்த்தா அவங்களுக்கு பிஜி கிடைக்குங்கிறதுனால நிறையா பேர் போய் அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது, இவங்க வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட்டு நீங்கள் சரின்னு சொல்லிருச்சு, சுப்ரீம் கோர்ட்டு அதில் ஒன்றும் தடை இல்லை, அதாவது ஹரிசாண்டல் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டுக்குள் நீங்கள் பண்ணுறதுனா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை வச்சு மத்திய அரசாங்கம் என்ன போடுது அப்படின்னா அதை கொடுக்க மாட்டேன்னு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போடுறாங்க. நீங்கள் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு இன்சிடெண்ட் சொல்லுங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் சுரண்டப்படுகிற மக்களுக்கு, இவங்கள்லாம் இந்தியாவில் பெரும்பான்மையாக இவர்கள் தான், இவர்களுக்கான ஒரு கோரிக்கையை பாஜக வைத்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். நீங்கள் மற்ற இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் கடந்த 4 வருஷத்தில் ஒரு இன்சிடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை நண்பர் நாராயணன் ஒரு சேலஞ்ச் வச்சாரு, அவர் வந்து தனிப்பட்ட மோதல் இல்ல, அவங்க ஹச்ராஜா வந்து 23/6 ட்வீட் போட்டாரு, 23/6/2017, திரு நாராயணன் 24/6/2017, 24/6/2017 திரு நாராயணன் அவர்கள் போட்ட ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக காவல்துறை தாலிபான்கள் அதிகம் உள்ள ராமநாதபுரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும், சிரமம் இருப்பின் இந்த மாவட்டத்தை மத்திய அரசின் பொறுப்பில் விட்டுவிட்டால் ஒரே மாதத்தில் பயங்கரவாதத்தை வேரோடு அறுக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது கேடி ராகவன் அடுத்து சொல்லியிருக்கார், அஸ்வின் குமார் மற்றும் அவருடைய தந்தை ஆகியோர் இஸ்லாமிய அடிப்படைவாத கும்பல்களால் வெட்டப்பட்டுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மூணு பேருடைய ட்வீட்டும் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சார் எனக்கு அனுப்புங்க, அதுதான் நான் சொன்னேன், அது அது என்னுடைய ட்வீட்டான்றது ஒரு முறைக்கு நான் கூட செக் பண்ணீங்கன்னு சொல்றேன், அதுதான் அதை நான் அந்த சமயத்திலே செக் பண்ண பிறகுதான் பயன்படுத்திக்கோங்க. அதாவது இதுல ஒன்னே ஏற்கனவே நண்பர் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நண்பர் ஷியாமோ அல்லது திருமாவோ ஒன்றை சொன்னார்கள், நாங்களும் கூட நல்லபடியாக இருந்தால் பாஜக இங்கே வளரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் வந்து மாறுபட்ட கருத்து இருக்குது. கள்ளிச்செடியில் ஒரு காலமும் மல்லிகை பூக்கவே பூக்காது, அப்படி பூத்ததான தோற்றம் இருந்தால் கள்ளி தன்னை மேலும் வலுப்படுத்தி கொள்வதாகத்தான் இருக்கும். இந்தியா முழுவதும் சங் பரிவாருடைய வரலாறு வன்முறையும் வெறுப்பும் தோன்றியதுதான். நண்பர் சியாம் கூட சொன்னார் இதுவும் வெறுப்புணர்வு தானே அப்படின்னு. ஆமாம், நன்மையை நேசிக்கிறவர்கள் தீமையை வெறுப்பது என்பது இயல்பு, அது இல்லைன்னா அதாவது இது ரெண்டுமே ஒரு அடிப்படையான உறுதிப்பாட்டினுடைய விளைவுதான், வெறுப்பும் உறுதிப்பாட்டின் விளைவுதான்.